வாங்க இன்னைக்கு கௌரிஸ் கிச்சன்ல வந்து எல்லா காயும் போட்டு நல்ல சூடா சுவையான சாம்பார் சாதம் ஈஸி மெத்தட எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதத்துக்கு அரிசி வந்து ஒரு அளவுக்கு வழி வழி எடுத்திருக்கேன். சாதாரண சாப்பாட்டு புழுங்கல் அரிசி, இதை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த ஒரு வழக்கு அரிசிக்கு அரை வழக்கு பருப்பு தேவை நம்மளுக்கு. அரை வழக்குக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். ஒரு வழக்கு கூச்சி எடுத்திருக்கோம், அரை வழக்கு தட்டி எடுத்தால் போதும். இதில் இது அரை வழக்கு, இதில் முக்கால் வாசி துவரம் பருப்பு போட்டிருக்கேன். மீதிக்கு வந்து பாசி பருப்பு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், இது போட்டுக்கிறோம். இப்போ ஒரு வழக்கு கூச்சி அளந்த அரிசிக்கு அரை வழக்கு பாசி பருப்பும் துவரம் பருப்பும் மிக்ஸ் பண்ணது. இது ரெண்டையும் நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சிடலாம். புளி வந்து ஒரு 2 இன்ச் நீளத்துக்கு ஒரு பீஸ் எடுத்துருக்கேன். இது வந்து கழுவிட்டு வச்சுருக்கேன். இதை ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிடலாம். இது அரை மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு மணி நேரம் அரிசி அரை உலக்கு பருப்பு குக்கரில் போட்டு 4 சத்தம் மஞ்சத்தூள் போட்டு விளக்கெண்ணெய் போட்டு வச்சோன்னே நல்லா வெந்துருச்சு. கரண்டியில் லேசாக மசிச்சு விட்டேன். இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி ஓட்டம் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மற்ற பொருள் பார்க்கலாம். என் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் நெய், கடுகு தாளிக்கிறதுக்கு பெருங்காயம். இதுக்கு பொடி வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி 3 ஸ்பூனு, 1 ஸ்பூன் ரசப்பொடி. அப்புறம் இதுக்கு மற்ற பொருள் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக ஒரு கை அளவு உரிச்சு வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி தழை. காய் வந்து இதுக்கு நாட்டுக்காய் இங்கிலீஷ் காய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து 2 நாட்டுக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் தண்ணியில் அறுத்து போட்டிருக்கேன். 7-8 அவரைக்காய் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பீன்ஸ் 5-6 பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன். கேரட் 1 சின்ன கேரட்டு, 1 கையளவு பச்சை பட்டாணி. காய் வந்து இப்போ நான் உங்கள் சாய்ஸ் தான். நான் இப்போ 5 காய் போடுறேன். 4-5 காய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கு. 2 நாட்டுக்காய் 2 இங்கிலீஷ் காய் அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த புளி வந்து 1 பீஸ் ஊற வச்சது வந்து நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வச்சாச்சு. இந்த 1 ஸ்பூன் தேங்காய் மட்டும் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் ரசப்பொடி போட்டு மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே பொடி மாதிரி பண்ணிக்கலாம். இந்த வறுத்து அரைக்கிறதுக்கு பதிலாக இது சிம்பிள் மெத்தட். இந்த சீரக மிளகம்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு பதிலாக இதை பொடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடைசியாக நம்ம கொஞ்சம் எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டிக்கலாம் வெந்ததுக்கப்புறம். இப்போ இதில் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டா போதும், ரொம்ப வணக்க தேவையில்லை. வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் காய் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காயும் அறுத்து வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு போட்டால் ஹெவியாக போயிடுது. முருங்கைக்காய் போட்டால் சில சமயம் வந்து அது உடஞ்சி போய் குச்சி குச்சியாக வந்துடுது சாம்பார் சாதத்தில். அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணேன். முருங்கைக்காய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். போடுறேன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுருவேன். வணங்கினோடனே சாம்பார் பொடி சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் போடுறேன். இது வீட்டில் அரைச்சது. நீங்கள் கடையில் வாங்கினா இருந்தால் அதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பொடி வணங்கினோடனே பருப்பு வேக வச்ச தண்ணி ஊற்றுறேன். நல்லா பச்சை வாசம் போக கொதிக்கட்டும். பொடியும் பருப்பு தண்ணியும் போட்டது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்ல. ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொதி வர ஆரம்பித்தோடனே அப்படி அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த புளி 1 இன்ச் 2 இன்ச் அளவு கரைச்சி வச்சோம்ல, அது வந்து இதில் ஊற்றிக்கலாம். புளி ஊற்றினோடனே 1 நிமிஷத்துலேயே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பருப்பு வேக வச்சு லேசாக மசிச்சு விட்டு வச்சுருக்கோம். இதுக்கு இந்த காய் கலவையெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். ஆனால் இதில் கொஞ்சம் தண்ணி புளித்தண்ணியில் ஊற்றுறது அது கணக்கு எடுத்துக்க வேணாம். ஏன்னா இது கொஞ்சம் குறைவாக பொங்கல் மாதிரி தான் வைக்கணும் நம்ம. அதனால் ஆஸ் யூஷுவல் நம்ம 2 டம்ளர் ஊற்றிக்கலாம் தண்ணி. அப்புறம் இந்த பொடி வந்து தேங்காயும் ரசப்பொடியும் போட்டு தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சாம்பார் சாதத்துக்கு. அரைச்சி விட்ட மாதிரி இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிக்கட்டும்.
கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு டம்ளர் அரிசி ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு. சாதாரண சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மொத்தமாக 1.5 டம்ளர் ஆகுது, காயெல்லாம் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் உபரி ஆகும், அதனால் நீங்கள் 2 டம்ளர் பிரியாணிக்கெலாம் எவ்வளோ உப்பு போடுவீங்களோ அவ்வளோ ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். பொங்கலுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் கொஞ்சம் சேர்த்தி தான் ஆட் பண்ணும் உப்பு. இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு 2 விசில் வரைக்கும் விட்டுருங்க. இது 2 சத்தம் வந்து ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள். நம்ம 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுனால தான் கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் இறுகிரும். இந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணி கூட 1 டம்ளர் வச்சு இப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் செக் பண்ணிக்கலாம். சால்ட் வேணால் கூட இப்போ போட்டு கலந்தீங்கன்னா கலந்துடும். இப்போ வந்து இது தாளித்து கொட்டலாம். இந்த சைடு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 ஸ்பூனு. நீங்கள் மேலே சர்வ் பண்ணும்போது கூட கொஞ்சம் நெய் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இல்லை முந்திரி தாளிக்கிறதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த இது மாதிரி இதுக்கெலாம் இது தேவையில்லை. கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு தேவையில்லை, அது ரொம்ப ஹெவியாக போயிடும். இதுவே துவரம் பருப்பில் செய்கிறனால பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். முதலே வணக்கும் போது போட்டிங்கன்னா எல்லாம் குழக்குழன்னு ஆகிடும். இப்போ மேலே தாளிச்சு போட்டிங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் இந்த கருவேப்பிலெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். மேலே அடுப்பு ஸ்லோவில் தான் இருக்குது, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் அடிஷ்னல் நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சாப்பிடும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தளர்ச்சியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டக்குன்னு இறுகிரும். லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறோன்னா இன்னும் கூட தளர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் 1/2 ஸ்பூன் நெய் மட்டும் மேலே ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த எல்லா காயும் போட்ட சத்தான சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, இதுலேயே காய் நிறையா இருக்குது. நீங்கள் அப்பளம், அரிசி வடகம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும்.